ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் ஆடு வளர்க்க ஆடு வளர்ப்பு யோஜனா திட்டத்தின் கீழே 4 லட்சம் வரை உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இது எல்லாம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், இந்த திட்டம் என்ன, இதுக்கான ஆவணங்கள் என்ன, இது எங்கே போய் அப்ளை பண்ணணும், இதை பற்றினா ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். மத்திய அரசும் மாநில அரசும் விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை வழங்கி வருகின்றன. கால்நடைகளில் மாடு, ஆடு, மீன் என விவசாயத்துடன் நெருங்கிய தொடர்புடைய கால்நடைகளில் ஒன்றான ஆடுகளை வளர்ப்பதற்கு அரசே 4 லட்சம் வழங்குகிறது. அந்த வகையில் தமிழக அரசு ஆடு வளர்ப்புக்கு வழங்கக்கூடிய இந்த திட்டம் பற்றி பார்ப்போம். ஆடு வளர்ப்புக்கு வழங்கக்கூடிய இத்திட்டம் மூலம் யாரெல்லாம் பயன்பெறலாம், இந்த திட்டத்திற்கான விதிமுறைகள் என்னென்ன, திட்டத்தின் பயன்கள் என்னென்ன, இவ்வாறு இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும், என்னென்ன ஆவணங்கள் வேண்டும் என இந்த பதிவில் முழுமையாக காணலாம். பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் ஆட்டின் இறைச்சி அதிகமாக தேவைப்பட்டு வருகின்ற இந்த சூழலில் ஆடுகளின் எண்ணிக்கையை, குறிப்பாக செம்மறி மற்றும் வெள்ளாடுகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் பெயர் ஆடு வளர்ப்பு யோஜனா 2022 ஆகும். சுய தொழில் மற்றும் விவசாயத்தினை கருத்தில் கொண்டு ஆடு வளர்ப்புக்கு இந்த திட்டத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆடு வளர்ப்பு யோஜனா 2022 மூலம் ஆடு வளர்ப்புக்கு வேண்டிய கடன் வசதிகளை செய்து கொடுக்கிறது. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கால்நடை வளர்ப்பாளர்களுக்காக மத்திய அரசு இந்த ஆடு வளர்ப்பு யோஜனாவை தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் ஆடு வளர்ப்புக்கு சுமார் 4 லட்சம் வரை கடன் வழங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. இந்த திட்டத்திற்கான தகுதிகள் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், வயது வரம்பு என்று பார்க்கும்போது 18 முதல் 50 வயது வரை இருத்தல் வேண்டும், ஆண்டு வருமானம் குறைவானதாக இருக்க வேண்டும், விண்ணப்பதாரர் விவசாயியாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. இதில் யார் வேணாலும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரீசன்ட் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, பான் கார்டு, உங்களோட மொபைல் ஃபோன் நம்பர், குடும்ப அட்டை, ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ், வங்கி புத்தகமோட ஜெராக்ஸ், உங்களோட இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ், மற்றும் சாதி சான்றிதழ், இதெல்லாம் போதும். இந்த திட்டத்தினை அனைவரும் சொந்த தொழிலாக ஆரம்பிக்கலாம். ஆடு வளர்ப்பில் குறைந்த பணத்தினை முதலீடாக கொண்டு அதிக லாபம் பெறலாம். இதனை வழிநடத்த தொழில்நுட்ப அறிவு என தேவையில்லை. மத்திய அரசின் இந்த திட்டத்தின் அடிப்படையில் மாநில அரசுகளும் பல திட்டங்களை வழங்கி வருகின்றன. இது போன்ற திட்டங்களின் முக்கிய நோக்கம் என்பது விவசாயம் என்ற நிலையில் நாடு பல்வேறு முன்னேற்றங்களை அடைய வேண்டும் என்பதாக இருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் கொண்டு வந்திருக்கின்றன. விருப்பமும் தகுதியும் உள்ள விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம். இத்திட்டத்திற்கு அனைத்து அரசு வங்கிகளிலும் விண்ணப்பித்து பயன்பெறலாம். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் ஆடு வளர்ப்பு யோஜனா 2022 கீழே எப்படி 4 லட்சம் வரைக்கும் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கூடவே உங்களுடைய ஏரியா என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவல் வரும்போது கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.